அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்கொரு நற்சிந்தனைத் தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் மனிதனது பேரியல்புகள் என்கின்ற பெரும் தலைப்பின் கீழ் புலனடக்கம் என்ற உட்தலைப்பிலே இறுதி செய்தியை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் புலனடக்கம் பயில்வதால் மனிதன் எப்படி மேன்மை உறுகிறான் என்பதை சுட்டிக்காட்டிய சுவாமிஜி இப்பொழுது நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் புலனடக்கம் பழகாவிட்டால் உனக்கு ஏற்படும் நஷ்டத்தை நினைத்துக்கொள் எனவே எச்சரிக்கையாக இருப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் ஓட்டை பாத்திரத்தில் நீர் நிற்காது ஐம்பொறிகள் இன்னும் ஓட்டைகள் வாயிலாக உன் ஆற்றல் அழிந்துவிட்டு போகாது பார்த்துக்கொள் ஓட்டைப் பாத்திரத்தில் நீர் நிற்காது ஐம்பொறிகள் இன்னும் ஓட்டைகள் வாயிலாக உன் ஆற்றல் அழிந்துவிட்டு போகாது பார்த்துக்கொள் இதை இன்னுமிரு சிந்தனைகள் ஓட்டைச் சட்டியில் வார்த்து வைத்த நீர் போகிறது அங்கனம் புலநடக்கம் பழகாதவன் உள்ளத்தினின்று புகட்டிய பரபோதம் நழுவிப் போகிறது ஓட்டைச் சட்டியில் வார்த்து வைத்த நீர் போகிறது அங்னம் புலனடக்கம் பழகாதவன் உள்ளத்தினின்று புகட்டிய பரபோதம் நழுவிப் போகிறது அடுத்து உடல் படைத்திருப்பவனுக்கு நெறிவழுவல் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரக்கூடும் ஆதலால் மனிதன் யாண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் உடல் படைத்திருப்பவனுக்கு நெறிவழுவுதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரக்கூடும் ஆதலால் மனிதன் யாண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் விளக்கம் பார்ப்போம் முதல் எச்சரிக்கை சுவாமிஜி சொல்றது என்ன அப்படின்னு கண் அப்படிங்கிற இந்த கருவி எடுத்துக்கொள்ளுங்களேன் உலகை பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான கருவி அப்படின்னு மட்டும் நாம நினைக்கிறோம் உண்மைதான் புறவிலகில் உள்ள பொருட்களையெல்லாம் பார்த்து ரசிப்பதற்கும் பலவிதங்களில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த கண் உதவிகரமாயிருக்கு ஆனா எப்படி அது பார்ப்பதற்கு உதவுகிறதோ அதே வகையில் அது நம்முடைய ஆற்றலை செலவழிக்கும் ஒரு உபாயமாகவும் இருக்கின்றது இப்போ வீட்டில வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுறோம் இப்ப அதை விட எல்லாம் ஹோட்டலுக்கு போறாங்க அல்லது இருந்து வரவழைச்சு சாப்பிடுறாங்க அப்படியெல்லாம் வாங்கி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னா காசு செலவழிச்சாகணும்ல அது போல இந்த ஐம்பொறிகளை பயன்படுத்தணும்னு சொன்ன ஆற்றலை செலவழித்தாக வேண்டும் அது எப்படி இருக்கான் ஓட்டை பாத்திரத்தில் நீர் நிற்காது ஒரு பாத்திரம் ஓட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல தண்ணியோ பாலோ எண்ணெயோ இது மாதிரி திரவ பதார்த்தங்களை ஊத்தி வச்சா அது ஒழுகிடும் பாத்திரத்துக்குள்ள தண்ணீர் நிற்காது அது மாதிரி இந்த உடல் என்னும் பாத்திரம் கண்கள் மூக்கில இரண்டு துவாரங்கள் வாய் இரண்டு காதுகள் மலஜல துவாரங்கள் மற்றும் உடல் முழுக்க வேர்வை வெளியேறுவதற்கான சிறு சிறு துவாரங்கள் என்று நவத்வாரங்களும் மற்றும் பல துவாரங்களும் நிரம்பினதா இருக்கு அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய ஆற்றல் இந்த இந்திரியங்கள் என்கின்ற துவாரங்கள் மூலம் வீணாகிக் கொண்டிருக்கின்றது பெரிய எச்சரிக்கை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முறை நீ உன்னுடைய கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான இந்த ஐம்பொறிகளை பயன்படுத்தும் பொழுதும் அதன் வழியாக உன்னுடைய ஆற்றல் செலவழிந்து கொண்டே இருக்கின்றது என்பதைப் புரிந்து கொள் அதனால உபனிஷதம் எப்படி எச்சரிக்கை செய்கின்றது ஜரயந்தி தேஜக அவசியத்துக்கோ ஆசைக்கோ எதுக்கு நீ பயன்படுத்தினாலும் இந்திரியங்களை பயன்படுத்துகிற ஒவ்வொரு முறையும் இந்திரியம் சொன்ன நினை ஐம்பொறிகள் அவற்றின் ஆற்றல்கள் ஐம்பொறிகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய ஆற்றலை ஸ்டாமினா அந்த அப்படிங்கிற ஆற்றலை கொண்டிருக்கின்றாய் அதனால நீ என்ன செய்யணும் ஐம்பொறிகள் என்னும் ஓட்டைகள் வாயிலாக உன் ஆற்றல் அழிந்துவிட்டு போகாது பார்த்துக்கொள் நீ உன்னுடைய இந்திரியங்கள் வழியாக ஆற்றல் வெளியே போகாதபடி அதை அடைச்சிரு கருத்து என்ன காதை கேட்பதில் அதிகமாக கேட்பதில் அளவுக்கதிகமாக கேட்பதில் வேண்டாததை கேட்பதில் பயன்படுத்தாதே தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கொள் கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து பொறிகளையும் பயனற்ற செயல்களிலே ஈடுபடுத்திவிடாதே ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறை இந்திரியங்களை பயன்படுத்தும் பொழுதும் உன் ஆற்றலை செலவழித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்போ உன் ஆற்றல் அழிந்து போகாது பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐம்பொறிகளையும் செயல்படுத்துவதை குறைக்க வேண்டும் அவசியமான நடைமுறை வாழ்க்கைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள் மற்றபடி உடலையும் மனதையும் கெடுப்பதாகவும் இருக்கக்கூடிய செயல்களிலே ஐம்பொறிகளை ஈடுபடுத்தாதே அடுத்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பாருங்க இது இன்னும் பெருசா இருக்கு ஓட்டைச் சட்டியில் வார்த்து வைத்த நீர் ஒழுகிப் போகிறது முதல்ல சொன்ன அதே உதாரணம் தான் அங்கனம் அவ்வாறு புலனடக்கம் பழகாதவன் உள்ளத்திலிருந்து புகட்டிய பரபோதம் நழுவி போகிறது ஒரு சீடன் குருவிடம் சென்று ஐயா எனக்கு ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள்னு கேட்கிறான்னு வச்சுப்போம் சரின்னு குருவும் கருணை கூர்ந்து அவனுக்கு உபதேசிக்கிறார் ஆனா அவர் சொல்றது எதுவுமே புரிய மாட்டேங்குது மனசுல நிக்க மாட்டேங்குது இந்த சீடனுக்கு குரு விட்டே கேக்கிறான் ஏன் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு நிற்க மாட்டேங்குது எப்படி அடங்கி இருந்து நீ அடங்கியிருந்து மனதை ஈடுபடுத்தாமல் அதை பிரித்தெடுத்து ஆத்மாவை பற்றிய விஷயத்திலேயே வைக்கணும் அப்படி இல்லாம நீ எல்லாரையும் போல போகணும் வரணும் சாப்பிடணும் பார்க்கணும் வெடிக்க பார்க்கணும் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆத்ம போதத்தையும் பெறணும்னா முடியாது என்று குரு உணர்த்துகிறார் அப்போ சட்டியில் ஊத்தி வைக்கிற நீர் நிற்காது அது மாதிரி புலநடக்கம் பழகாதவன் உள்ளத்திலிருந்து குரு கருணையோடு புகட்டிய பரபோதம் நழுவி போய்விடும் நாம கேட்ட விஷயம் நமக்கு புரியணும் புரிந்த விஷயம் தங்கணும் தேவைப்படும் பொழுது அது மனதின் மேல் பகுதிக்கு வர வேண்டும் தேவைப்படுவதுனா என்ன மனதை மயக்கி இழுக்கின்ற காட்சிகள் செயல்கள் சொற்கள் இதெல்லாம் உன்னை கீழெழுத்துரும் அதுக்கு அதில் ஈடுபட்டுடாதே அப்படின்னு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்தே நமக்கு எச்சரிக்கை வந்தாதான் நாம அதை ஈடுபடாம இருப்போம் அடுத்தவங்க சொல்லி சொல்லி நம்ம எத்தனை நாளைக்கு தியாகம் பண்ணி கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க முடியும் நம்ம உள்ளத்துல இருந்தே அது வரணும் அல்லது இறைவனுடைய மகிமை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் பொங்கி கொண்டிருந்தால் இந்த அற்ப விஷயங்கள்லாம் வேணும்னே தோணாது குருதேவர் சொல்றார் கற்கண்டு பாகை சுவைத்தவன் கருப்பட்டி பாகுக்கு ஏங்குவானா கற்கண்டு பாகுங்கிறது எது இறையருள் இறையருளில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிப்பட்ட உயர்ந்த பரமானந்தத்தை அனுபவித்து விட்ட பக்தன் ஞானி அதுக்கப்புறம் திரும்ப இந்த உலக விஷயங்களையும் இந்திய சுகங்களையும் நாடுவானா மாட்டான் அதனால பரபோதம் அல்லது மேலான ஆன்மீக உணர்வு நம் உள்ளத்தில் தங்கி நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளம் தூயதாக வேண்டும் அதன் பொருட்டு ஐம்பொறிகள் மூலம் உலகை அனுபவிக்க நாம் முற்படக்கூடாது கண்ணால் உலகை பார்ப்பதை குறைத்தால் நீ ஞான கண்ணால் உள்ளத்தில் இறைவனை பார்க்கலாம் காதால் உலகப் பேச்சுக்களையும் உலக ஒலிகளையுமே கேட்டுக்கொண்டிருப்பதை நீ குறைத்தால் இதயத்தில் இறைவனின் குரலைக் கேட்கலாம் சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க சுவைக்க தகுந்த பொருட்களில் மிக உயர்ந்தவன் இறைவனே நீ ருச்சியா சாப்பிடணும்னு இல்ல அதெல்லாம் விட பெரிய ருச்சி இறைவனிடம் இருக்கிறது அந்த நாமோ ருச்சி இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதில் ஒரு ஆனந்தம் உனக்கு உண்டாகும் இறைவனுடைய திரு வடிவத்தை இதயத்தில் காண்பதில் ஒரு ஆனந்தம் உண்டாகும் இறைவனுடைய மகிமைகளை பேசுவதிலும் கேட்பதிலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படி இந்திரியங்களால் சாதாரணமாக நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நிறுத்தி வைத்தால் அப்படி அடங்கி இருக்கிற மனதானது இதயத்தில் இறைவனை அதைவிட பெரிய ஆனந்தத்தோடு அனுபவிக்க முடியும் நீ அப்படி அடக்கி வைக்க தவறினால் அந்த அடங்காத மனதில் உனக்கு இறைவனை பற்றிய போதனைகள் எதுவும் மனதில் தங்காது இன்னொன்னு என்ன தெரியுமா இப்படி தான் சொன்ன உடனே இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு சாதகன் நான் புலநடக்கம் பழகுகிறேன் என்று உறுதியாக முயற்சியில் இறங்கி ஓரளவு அதில் வெற்றியும் பெற்று விட்டான் உடனே அவனுக்கு ரொம்ப பெருமை அப்படி பெருமைப்பட்டு அகங்காரத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு எச்சரிக்கை உடல் படைத்திருப்பவனுக்கு நெறிவழவுதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரக்கூடும் ஆதலால் மனிதன் யாண்டும் இருக்க வேண்டும் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லாத இந்த உடல்ல வாழ்கிற வரையிலும் எப்ப வேணாலும் திரும்ப கீழே விழுந்து விடலாம் அப்படி ஒரு ஆபத்து நேராமல் இருக்கணும்னா நீ கவனமாறு அப்படி இந்திரியங்கள் விஷயத்திலே நாம் ஆற்றல்களை வீண்படுத்தாது அடக்கினால்தான் பரபோதம் அல்லது ஞான நெறி விளங்கும் பிறகு இந்திரிய நிகிரகம் அல்லது புலனடக்கத்திலே ஓரளவு வெற்றி பெற்றவனும் கூட அதை குறித்து இருமாந்து இருந்து விடலாகாது யாண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் சொல்றாங்க சுவாமிஜி எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எச்சரிக்கையாய் இருப்பது அவசியம் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதுனால புலனடக்கம் அதன் முக்கியத்துவம் அது குறித்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எச்சரிக்கை ஆகிய எல்லாவற்றையும் சுவாமிஜி தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அவற்றை முழு மனதோடு நாம் கடைபிடிக்க முயலுவோமாக ஓட்டை பாத்திரத்தில் நீர் நிற்காது ஐம்பொறிகள் என்னும் ஓட்டைகள் வாயிலாக உன் ஆற்றல் அழிந்துவிட்டு போகாது பார்த்துக்கொள் ஓட்டைச் செட்டியில் வார்த்து வைத்த நீர் ஒழுகிப் போகிறது அங்கனம் புலனடக்கம் பழகாதவன் உள்ளத்தினின்று புகட்டிய பரபோதம் நழுவிப் போகிறது உடல் படைத்திருப்பவனுக்கு நெறிவழுவுதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நேரக்கூடும் ஆதலால் மனிதன் யாண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீ மகாமாயி கீ जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय